முருகாச்சரணம் திருப்புகழ் இசை வழிபாட்டு புத்தகத்தில் பாட்டு நம்பர் 406, சாங் நம்பர் 406. போத நிர்குண போதா நமோ நம அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் பொது பாடல் வரிசையில் வருது. இதுவும் ஒரு அர்ச்சனை பாட்டு. நமோ நம நமோ நமன்னு சொல்லி அர்ச்சனை செய்கிற பாடல். 36 நாமங்களை சொல்லி இந்த பாடலே பாடுகிறார் அருணகிரிநாதர். இந்த திருப்புகழை குருஜி நமக்கு சுனாத வினோதினி ராகத்தில் அங்கதாளம் 8 அக்ஷரத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். இந்த பாட்டில் ரொம்ப அழகான பெயர்களை சொல்லி முருகனை வாழ்த்துறார். இப்போ பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். போத நிர்குண போதா நமோ நம, நாத நிஷ்கள நாதா நமோ நம, பூரணக்கலை சாரா நமோ நம, பஞ்சபான பூபன் மைத்துண பூபா நமோ நம, நீப புஷ்பக தாளா நமோ நம, போக சொர்க்க சொர்க்க பூபாலா நமோ நம. போத நிர்குண போதா, போதம்னா உயர்ந்த ஞானம், எதை அறியக்கூடிய ஞானம், உண்மை பரம்பொருளை அறியக்கூடிய ஞானம், அந்த ஞான வடிவமாக இருக்கிறவன். நிர்குண போதா, நிர்குணம் அந்த இறைவனுடைய குணங்களை பற்றி சொல்கிற போது நிர்குண உருவம், நிர்குணமாக இருக்கின்ற முருகப்பெருமான், முருகன் அப்படின்னு சொல்கிற போது இதிலெல்லாம் வந்து அந்த சிவஞான தத்துவத்தை தான் கொண்டு வரார். சிவங்கிறதோட அர்த்தம் என்ன, சிவம் என்பது என்ன அப்படிங்கிறத தான் இந்த மாதிரியான ஒரு வரியில் அருணகிரிநாதர் சொல்லிடுவார். போதம் என்ன, உயர்ந்த ஞானம், அதுலேயும் நிர்குண போதம், அந்த இறைவனை நிர்குணமாக அறிகின்ற உணர்கின்ற அந்த நிலை நிர்குண போதா நமோ நம. நாத நிஷ்கள நாதா நமோ நம, நாத நிஷ்கள நாதா நமோ நம. நிஷ்களம்னா ஒரு வடிவம் இல்லாம இருக்கிறது, ரூபம் இல்லாம இருக்கிறத நிஷ்களம் அப்படின்னு சொல்லுவோம். நாத நிஷ்கள நாதா நமோ நம, நாத வடிவமாக இருக்கான், வேற எந்த வடிவமும் இல்லை, வேற எந்த ரூபமும் இல்லை. இந்த இறைவனை பற்றி முதல் வரியில் சொல்கிற போது ஞான வடிவன் அப்படின்னு சொன்னார். போத நிர்குண போதா, எந்த குணத்தையும் சொல்ல முடியாது, அவன் ஞானமே வடிவமாக இருப்பவன். அடுத்த வரியில் சொல்கிற போது நாத வடிவமாக இருப்பவன் அவன், நாத வடிவி அகிலம் பரந்தவள் ஆலின் உதரம் அப்படின்னு திருவானைக்காவல் பாட்டில் பார்வதி தேவியை பற்றி அருணகிரிநாதர் பாடுவார். நாத வடிவி, நாதமே வடிவமாக இருப்பவள். அதே மாதிரி இங்கே முருகனையும் நாத வடிவம், எந்த வேற எந்த உருவமும் இல்லை, நிஷ்களம், நாத நிஷ்கள நாதா நமோ நம. பூரண கலைசாரா நமோ நம, பூரணம் எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பவன், முழுமையாக இருப்பவன், பூரணம் அப்படிங்கிறது தான், பூர்ணம் அப்படிங்கிறது தான் அந்த இறைவனுடைய தன்மை. கலை சாரா, வேற எந்த கலைகளிலும் சேராதவன், எந்த தத்துவங்களிலும் சேராதவன், எந்த தத்துவங்களாலும் அறியப்படாதவன், தத்துவங்களாலெல்லாம் அறியப்படாமல் பூரணமாக பூரணத்துவமாக இருப்பவன், பூரண கலை சாரா நமோ நம. பஞ்சபான பூபன் மைத்துண, பஞ்சபான பூபன், பஞ்சபானம்னா 5 அம்புகளை கொண்டவன், 5 அம்புகளை கொண்டவன் அவன் வந்து மன்மதன். பூபன் அப்படின்னு சொன்னால் அழகிய இளமையானவன், அவன் மன்மதன். மன்மதனுடைய மைத்துணன், மன்மதன் உனக்கு மைத்துணன். ஏன்னா வள்ளி திருமாலோட புத்திரி, மன்மதனும் திருமாலோடைய மகன், அதனால் மன்மதனுடைய மன்மதன் முருகனுக்கு மைத்துணன். பூபா நமோ நம,
பூபான எல்லாரையும் காப்பாற்றுகிறவன். பூபதி இந்த உலகுக்கெல்லாம் தலைவன். நீப புஷ்பக தாளா நமோ நம. தாழ்ன பாதங்கள். நீப புஷ்பகம் நீப மாலைகளை நீப மலர் மாலைகளை அணிந்த பாதங்களை உடையவனே உனக்கு நமஸ்காரங்கள். போக சொர்க்க பூபாலா நமோ நம. போகங்களில் சிறந்த உயர்ந்த போகங்களை தரக்கூடிய சொர்க்கத்திற்கு அதாவது தேவலோகத்தை காப்பாற்றுபவனே சொர்க்க பூபாலா. தேவலோகத்தை காப்பாற்றி கொடுத்தவன் முருகப்பெருமான் தானே. சூரபத்மனை அழித்து தேவலோகத்தை அந்த சௌகரியங்களை சந்தோஷங்களை மீட்டு கொடுத்தவன். அதனால போக சொர்க்க பூபாலா நமோ நம. சங்கமேறும் மேரும் மா தமிழ்த்ரய சேயே நமோ நம. வேதனத்ரய வேளே நமோ நம. வாழ் ஜகத்ரய வாழ்வே நமோ நம என்று பாத வாரிஜத்தில் வீழாதே. மா தமிழ்த்ரய சேயே சங்கமேறும் மா தமிழ்த்ரய வேள். இந்த இடத்துல முருகப்பெருமான் ருத்ரசன்மனா வந்து அந்த அகப்பொருள் அதிகாரத்திற்கு யாருடைய உரை சிறந்தது என்று தீர்ப்பு வழங்கின நிகழ்ச்சியை சொல்றார். அந்த ருத்ரசன்மனா முருகப்பெருமான சொல்றார். த்ரய தமிழ் த்ரயன மூணு முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்கிற மூன்று தமிழ். அந்த முத்தமிழின் குழந்தை சேய் முருகாம். அந்த மா தமிழ்த்ரய உயர்ந்த தமிழின் வேள். நீ சங்கம் ஏறும் சங்கப்பலகையில் ஏறியவன். சங்கப்பலகையில் ஏறி ருத்ரசன் புலவர்களுக்கு இடையே போட்டி வந்தபோது யார் எழுதிய உரை சிறந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தபோது அசரீரியாக சொக்கநாத பெருமான் சொன்னார். இந்த வணிகர் குலத்தில் 5 வயது குழந்தை ஒன்று இருக்கு, அது காது கேட்காது, வாய் பேச முடியாது. அந்த குழந்தைய சங்கப்பலகையில் உட்கார வச்சு அந்த குழந்தையோட குறிப்பினால் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் யாருடைய உரை சிறந்தது என்று. அந்த குழந்தை பலகையில் உட்கார்ந்த போது ஒவ்வொரு கபிலர் பரணர் நக்கீரர் எல்லாரும் அவரவர்கள் உரைகளை படித்தா நக்கீரர் உரைக்கு மாத்திரம் அந்த குழந்தையின் உடம்பில் மெய் சிலிர்த்து புலகமுற்று அந்த குறிப்புகள் காட்டின உடனே நக்கீரருடைய உரையே சிறந்ததுன்னு எடுத்துட்டான். அதுக்கு தான் இங்கே சொல்கிறார் மா தமிழ்த்ரய சேயே சங்கமேறும் மா தமிழ்த்ரய சேயே நமோ நம. சங்கப்பலகையில் ஏறிய குழந்தையே வேதனத்ரய வேளே நமோ நம. த்ரய வேதன் மூன்று வேதங்களுக்கு அதிபதியாக இருப்பவனே. ரிக் யஜுர் சாமம் என்கிற மூன்று வேதங்களுக்கும் அதிபதியானவனே. வாழ் ஜகத்ரய வாழ்வே த்ரய ஜகம் மூன்று லோகங்களுக்கும் அதிபதியானவனே. மூன்று லோகங்களிலும் எல்லாருக்கும் உயர்ந்த வாழ்வை கொடுப்பவனே நமோ நம. உன்னை நமஸ்கரிக்கின்றேன் என்று பாத வாரிஜத்தில் விழாதே. மகா உததி ஏழ் பிறப்பினில் மூழ்கா மனோ பவ மாயையில் சுழியூடே விடாது கலங்கலாமோ. இந்த மாதிரி எல்லாம் சொல்லி போத நிர்குண போதா நமோ நம நாத நிஷ்கல நாதா நமோ நம பூரணக்கலை சாரா நமோ நம என்றெல்லாம் உன்னை பாடி நமஸ்கரிக்காம உன்னுடைய பாதங்களில் விழாமல் பாத வாரிஜத்தில் விழாமல் மகா உததி பெரிய கடல் பெரிய சமுத்திரம் எது ஏழ் பிறப்பு. இந்த பிறப்பு என்பது ஒரு மகா பெரிய கடல். அதில் மூழ்கி பவ மாயையில் திரும்ப திரும்ப பிறக்கின்ற இந்த மாயையில் மூழ்கி சுழியுடைய அந்த பிறவி சுழியினில் அகப்பட்டு கொண்டு விடாது
கலங்கலாமோ? இந்த பிறவி எடுக்கிற உடம்பை விடாமல் இருக்கலாமா? எனக்கு அந்த பிறவியை நீக்குகின்ற பெருமையை அருளை நீ எனக்கு தருவாயாக. உன்னுடைய பாதங்களில் தொழுது, உன் பாதங்களில் வணங்கி எனக்கு இந்த பவ மாயையில், இந்த மாயையாகிய இந்த உலகத்தில் எனக்கு திரும்ப திரும்ப பிறக்கின்ற ஏழேழு பிறவி, அதுவும் மகா உததி, உததினா கடல், பெரிய கடல் மாதிரியான இந்த பிறப்பு, அந்த கடல் மாதிரியான இந்த பிறப்பில் இந்த வினைகளால் திரும்ப திரும்ப வந்து ஏழேழு பிறவிகள் எடுத்துக்கொண்டே இருக்கின்ற இந்த சுழியானது, இந்த அவலமானது என்னை விட்டு நீங்க வேண்டும் அப்படின்னு கேட்குறார். திரும்பவும் முருகனை புகழ்ந்து பாடுறார். கீத நிர்த்த வேதாள அடவி நட நாதாம் புத்திரம் பாகீரதி கிருபா சமுத்திரம் ஜீமூத வாகனர் தந்தி பாகா. கீத நிர்த்த வேதாள அடவி நட நாத புத்திர, சிவபெருமானுடைய புதல்வனேன்னு சொல்கிறார். நடநாத, நடனம் ஆடுகின்ற சிவபெருமான். அந்த சிவபெருமான் எங்கே நடனம் ஆடுறார்னா, வேதாள அடவி, சுடுகாட்டில் நடனம் ஆடுகிறவர். கீத நிறுத்தம், அவர் நிறுத்தம் ஆடுவது, இந்த இடத்துல நிறுத்தம்னு கொடுக்கிறார், நடனம்னு கொடுக்கல. நிறுத்தம் அப்படின்னு சொல்கிறபோது இந்த உலகத்தையே இயக்குவிக்கின்ற அந்த நடனம், அதைத்தான் வந்து நிறுத்தம்னு சொல்லுவோம். நடராஜர் நிறுத்தம் ஆடினார் அப்படின்னு சொன்னால், நடனம் ஆடினார்ங்கிறத விட நிறுத்தம் ஆடினார் சொல்கிற போதும், இந்த உலக இயக்கங்களுக்கெல்லாம் காரணமாக, இந்த பிரபஞ்சங்களின் இயக்கங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற அந்த ஆட்டத்தை தான் வந்து நிறுத்தம்னு சொல்கிறது. அந்த நிறுத்தம் ஆடுகின்றவர், கீதத்திற்கு ஏற்றாற்போல நிறுத்தம் ஆடுகின்ற சிவபெருமான், அவன் சுடுகாட்டில் நடனம் ஆடுகின்றவன் அவனுடைய குமாரனே. நிறுத்த நாத அடவி நட நாத புத்திரம் பாகீரதி கிருபா சமுத்திர. பாகீரதி அப்படின்னா கங்காதேவி, கிருபா சமுத்திரம் கருணை கடலே, ஜீமூத வாகனர் தந்தி பாகா. ஜீமூத வாகனன்னா மேகத்திற்கு அரசன் இந்திரன், அவனுடைய பெண் தந்தி, அவள் தெய்வ யானை, தந்தினா யானை, அந்த இந்திரனுடைய பெண் தேவ யானையின் கணவனே பாகா, அவளை ஒரு பாகமாக கொண்டவனே. கேகய பிரதாபா மூலாதிபம் மாளிகை குமரேசாம் விசாகாம் கிருபாலு வித்ரு வித்ரும ஆகாராம் ஷடானன புண்டரீகா. கேகய பிரதாபா, கேகயம்னா மயில், மயில் மீது வருகின்றவனே. மூல ஆதிப, எல்லாவற்றிற்கும் தலைவனாக இருப்பவனே, ஆதி முதற்கொண்டு ஆதி முதற்கடவுளாக இருப்பவனே மூல ஆதிப. மாளிகை குமரேசா, மாளிகைனா அழகிய மாலைகளை அணிந்த குமர கடவுளே. விசாகா, விசாக நட்சத்திரத்தில் தோன்றியவனே. கிருபாலு, தயை நிறைந்தவனே, கிருப்பை கடலாக இருப்பவனே. வித்ரும ஆகார, ஆகாரம்னாக்க சரீர வடிவம், வித்ருமம், வித்ருமனா பவளம் போன்ற சிவந்த நிறத்தை உடையவன், ஆகாரம்னா உடம்பு, பவளம் போன்ற சிவந்த மேனியை உடையவனே வித்ரும ஆகாரம். ஷடானன புண்டரீகா, ஷட ஆனன, ஆனனன முகம், ஆறு முகங்கள், அது தாமரை போன்ற முகங்கள், புண்டரீகம்னா தாமரை, தாமரை போன்ற ஆறு முகங்களை கொண்ட முருகப்பெருமானே. வேத வித்தகா, வேதங்களை
வேதங்களில் சிறந்தவனே. வேதா வினோத, இந்த இடத்துல வேதான்னா பிரம்மா, பிரம்மாவிடம் விளையாடினவனே. வினோதா அப்படின்னா விளையாடியவன், பிரம்மனிடம் விளையாடியவன். கிராத லக்ஷ்மி கிரீடா, கிராத லக்ஷ்மினா வேடர்குலப்பெண், அவளிடம் விளையாடியவனே. மகா அச்சல வீர விக்ரம பாராவதான அகண்ட சூர வீர நிஷ்டூர வீராதி காரண தீர நிர்பய தீரா அபிராம விநாயக பிரிய வேலாயுதா சுரர் தம்பிரானே. கிராத லக்ஷ்மி கிரீட்டா வேடர்குலப்பெண், வள்ளியின் கணவனே. மகா அச்சல, பெரிய மலைகளை போன்ற, அச்சலம்னா மலை. வீர விக்ரம, பராக்கிரமம் கொண்டவனே. பார அவதான, அவதான உயர்ந்த அவதானங்களை செய்யக்கூடியவனே. அகண்ட சூர, உன்னுடைய பெருமையை, உன்னுடைய வீரத்தை விவரிக்கவே முடியாது, அவ்வளவு பெருமையானது. கண்டசூர வீர நிஷ்டூர துஷ்டர்களை அழிப்பவனே. வீராதி காரண தீர, வீரத்திற்கு காரணமாக இருப்பவனே. நிர்பய பயத்தை போக்குபவனே. தீரா அபிராம எல்லாருக்கும் பிரியமானவனே. விநாயக பிரிய, உன் சகோதரனான விநாயகருடைய, கணேச பெருமானுடைய ஆதி முதற் கடவுளான விநாயக பெருமானின், அவனுக்கு மிகவும் பிரியமானவனே. வேலாயுதா, வேலை ஆயுதமாக கொண்டவனே. சுரர் தம்பிரானே, சுரர் தேவர்களை காப்பாற்றுபவனே. நீ என்னை இந்த பவ மாயையின் சுழியில் விடாது, கலங்காமல் என்னை ஆட்கொள்ளுவாயாக அப்படின்னு இவ்வளவு பேர் சொல்லி, 36 பெயர்களை சொல்லி, முருகனை உன்னை நமஸ்கரிக்கின்றேன், நமோ நமோ என்று நமஸ்கரிக்கின்றேன் என்று சொல்லி வாழ்த்தி இந்த பாடலில் பாடுறார் முருகாச்சரணம்.